சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட விழாவில் தமிழக ஆளுநர், தமிழக ஆந்திர கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற 5 பெரும் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை பங்கேற்கிறார். ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட விழாவில் தமிழக ஆளுநர், தமிழக ஆந்திர கர்நாடக முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விழாவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, அஸ்வினி வைஷ்ணவ், ஹர்தீப் சிங் பூரி, மத்திய இணையமைச்சர்கள் வி கே சிங், எல் முருகன், மாநில அமைச்சர் ஏவா வேலு, தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் விழாவில் பங்கேற்கின்றனர். இன்று நடைபெறும் ஹைதராபாத் மற்றும் சென்னை விழாக்கள் குறித்தும் தாம் அதில் கலந்து கொள்வது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார். பெங்களூரு சென்னை விரைவுச்சாலை திட்டம், சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம், மதுரை காட்பாடி மற்றும் கன்னியாகுமரி ரயில்வே நிலையங்கள் மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்டவைகளுக்கு அடிக்கல் நாட்டப்படுவது குறித்தும், எரிவாயு குழாய் திட்ட தொடக்கம் குறித்தும் பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளாா்.